தமிழகத்தில் தேர்தல் முடிந்து வாக்குப்பெட்டிகளுக்கு சீல் வைப்பு. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. தமிழகத்தில் 72.78% வாக்குகள் பதிவானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதிகபட்சமாக பாலக்கோட்டில் 87.33%, குறைந்தபட்சமாக வெள்ளி வாக்கத்தில் 55.52% வாக்குப்பதிவு. இந்தியாவில் வேகமெடுத்துள்ள இரண்டாவது கொரோனா அலை, அடுத்த 4 வாரங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தல். தமிழகத்திலும் அதிகரித்து வரும் கொரோனா பரவல், தடுப்பூசி போடுவதில் உள்ள சிரமங்களை குறைக்கவும் அனைவருக்கும் தடுப்பூசி போடவும் பொதுமக்கள் கோரிக்கை. கர்நாடகத்தில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்தம், பெங்களூரிலிருந்து ஒசூர் வழியாக தமிழகம் வரும் பேருந்துகள் நிறுத்தம். கொரோனா தொற்றால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கூட்ட நெரிசல், முன்பதிவு செய்தால் மட்டுமே சிகிச்சை என மருத்துவமனை அறிவிப்பு. தமிழகத்தில் நேற்று ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 72.78% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 87.33% வாக்குகளும், குறைந்தபட்ச அளவாக சென்னை வெள்ளிவாக்கம் தொகுதியில் 55.52% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 85.6%, திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடும் கொள்ளத்தூர் தொகுதியில் 60.52%, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் 60.72% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடும் கோவில்பட்டி தொகுதியில் 67.43%, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் திருவொற்றியூர் தொகுதியில் 65% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 70.41% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சோழவந்தான் தொகுதிகள் 79.47% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மதுரை மத்திய தொகுதிகள் 61.21% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை 4 மையங்களில் நடத்த திட்டமிடப்பட்டு 4 மையங்களுக்கும் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு அறைகளிலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அந்த காட்சிகளை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வாக்குச்சாவடி முகவர்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்க பிரத்யேக மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் 81.64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் 2.47% குறைவாகும். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் நேற்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. காலை 7 முதல் இரவு 7 மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் 81.64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடும் 7ஆம் தொகுதியில் அதிகபட்சமாக 91.27%, ராஜ்பவன் தொகுதியில் குறைந்தபட்சமாக 73.24% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு முடிந்த பின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கொரோனா பாதிப்படைந்த 510 பேர் கவச உடை அணிந்து வந்து ஜனநாயக கடமையாற்றினர். கோவை
கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் இதே மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்த மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் வந்துள்ளார். நேற்றைய தினமே கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வாக்கு சாவடிகளுக்கு தனது மகள் ஸ்ருதி ஹாசனுடன் நேரில் சென்று வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1.15 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 4 வாரங்கள் மிகவும் முக்கியமானது என்றும் பொதுமக்கள் கொரோனா 2வது அலையை எதிர்கொள்ள அரசுடன் கைகோர்த்து பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கடந்த 3 நாட்களில் 2வது முறையாக அன்றாட தொற்று பாதிப்பு 1 லட்சத்தை கடந்துள்ளது என்றார். மக்கள் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு விடை கொடுத்து விட்டதால் 11 மாநிலங்களில் அதிகப்படியான பாதிப்பு இருந்து வருகிறது என்று கூறிய ஹர்ஷ்வர்தன், மக்களின் தற்காப்பு நடவடிக்கையை நான் சமூக தடுப்பூசி என்றழைக்கிறேன் என்றும் அதை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பதோடு தகுதியானவர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் 45 வயது நிரம்பியவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என உத்தரவிடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 2வது கொரோனா அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென மாநில அரசு வலியுறுத்தி வருகிறது. அதே நேரத்தில் கடந்த வாரம் வரை அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருவதை கடந்த 5ஆம் தேதியிலிருந்து திடீரென நிறுத்தி 45 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தடுப்பூசி போடப்பட வேண்டுமென உத்தரவிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உள்பட்ட சுகாதார மையங்களில் இந்த கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக சுகாதார அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு உள்ளதால் கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமே போடப்பட்டு வருகிறது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தடுப்பூசி போடுவதில் உள்ள சிரமமான விதிமுறைகளை குறைக்கவும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போட மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் விருப்பமுள்ள அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் வகையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கியும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் சம்பள உயர்வு கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கர்நாடகாவில் அரசு பேருந்துகள் இல்லாமல் பயணிகளும் பொதுமக்களும் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் பெங்களூரில் இருந்து ஓசூர் மற்றும் தமிழகத்தில் பிற மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் கர்நாடக அரசு பேருந்துகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் தமிழகத்திலிருந்து ஓசூர் வழியாக பெங்களூருக்கு இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று மிக வேகமாக பரவி வரும் வேளையில் மருத்துவமனை வளாகங்களில் கூட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது தவிர்க்க இயலாத காரணத்தால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் 9/4/2021 அன்று முதல் அனைத்து மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் முன்பதிவு செய்து தொலை மருத்துவ ஆலோசனைக்கு பின்னரே வெளிப்புற சிகிச்சை சேவைகள் வழங்கப்படும் என்றும் வெளிப்புற சிகிச்சை பெற விரும்புவோர் தொலைபேசி மூலம் முன்பதிவு பெற வேண்டியது கட்டாயம் எனவும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனைத்து அவசர சேவைகள் எப்பொழுதும் போல முன்பதிவு இன்றி தொடரும். இதற்கான தொலைபேசி எண்கள் பற்றிய விவரங்களை www.jipmer.edu.in என்ற ஜிப்மர் இணையதளத்தில் பெறலாம் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுயமரியாதை பாதையில் பெரியாரிய நெறியில் தனது இயக்கத்தை கட்டமைத்து வழிநடத்தியவர் வே. ஆணைமுத்து பெரியாரின் சிந்தனைகளை பற்றி பத்திரிகை நடத்தியும் பல நூல்களை எழுதியுள்ளார். புதுச்சேரியில் தங்கியிருந்தவர் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். பெரியாரிய இயக்க தொண்டர்கள், தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர்.
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து சென்னை கொண்டு செல்லப்பட்ட அவரது உடல் இன்று ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படுவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். ஒசூர் இரண்டாக பிரிந்திருக்கிறது. வடக்கு ஒசூர் தெற்கு ஒசூராக கொண்டிருக்கின்றது. தெற்கு இருக்கக்கூடியவர்கள் வடக்கு வர முடியல, வடக்கு இருக்கக்கூடிய தெற்கு போக முடியாத நிலை. இன்றைக்கு சாலைகள் சிறுகி அந்த சாலைகளை செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சாலைகள் கூட சீராக இல்லை. ஆட்டோவில் செல்வது என்பது கூட மிக சிரமமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஷேர் ஆட்டோ என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. அதே போல் மக்கள் இன்றைக்கு சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்களாக இன்றைக்கு ஒரு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரயில்வே துறையை வந்து தனியாக இங்கிருந்து ஓசூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தனி ட்ராக் அமைத்து ரயிலை விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓசூர் மாநகரமானது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறைந்த மிகப்பெரிய அதிக அளவில் மக்கள் தொகை வசிக்கின்ற ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலே பல்வேறு இனத்தரப்பு மக்கள் பல்வேறு நாட்டினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் படித்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியிலே மூடப்பட்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஏராளமான மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைக்கு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஓசூர் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் அதே போல் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டங்களுக்கு திருப்பி விடலாம். ஆனால் இந்த தண்ணீர் இங்கே பயன்படுறதே இல்லை. எல்லா தண்ணீரும் நேராக கிருஷ்ணகிரி அணைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயம் என்று இன்றைக்கு குறிப்பாக இந்த வருடம் மிக மிக குறைவான மழை தான் இந்த பகுதியில் பெய்திருக்கு. அதனால் தண்ணீர் என்பதே இல்லை, நிலத்தடி நீர் ரொம்ப சுருங்கி போச்சு. விவசாயம் செய்வதற்கே இன்றைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராங்கியம் கிராமத்தில் உள்ள அரச மர வாக்குச்சாவடியில் அதே பகுதியைச் சேர்ந்த 85 வயது பார்வையற்ற மூதாட்டி தனது பேரனுடன் வாக்கு செலுத்த வந்துள்ளார். உதவிக்காக அங்கு தேர்தல் பணியில் இருந்த பெண் அதிகாரி அக்ஷரா பானுவிடம் குறிப்பிட்ட சின்னத்தில் வாக்களிக்க கூறியுள்ளார். ஆனால் மூதாட்டி சொன்ன சின்னத்தில் வாக்களிக்காமல் மாற்று சின்னத்தில் வாக்குப்பதிவு செய்யப்பட்டு மாற்று சின்னத்தில் லைட் எறிவதாக மூதாட்டியின் பேரன் மூதாட்டியிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தேர்தல் அலுவலர் அக்ஷரா பானு மீது புகார் அளிக்கப்பட்டு அவரை கைது செய்ய கோரி ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தேர்தல் பணியில் இருந்த அக்ஷரா பானு பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து 2 மணி நேர இடைவேளைக்கு பிறகு வாக்குப்பதிவு தொடங்கி நடந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் 2 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு மையங்களுக்கு வாக்களிக்க செல்லும் முதல் தலைமுறை வாக்காளர்களான இளைஞர்கள் சிலர் தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தனது மொபைல் போன் மூலம் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து கொண்டு வந்து அக்கட்சி சார்ந்த கட்சிக்காரரிடம் அதனை காண்பித்து பணம் பெற்றுக் கொள்கின்றனர். இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ராமன்புதூரில் உள்ள சிறுமலர் பெண்கள் பள்ளியில் வாக்குப்பதிவு எந்திரங்களை சீல் வைக்கும்போது வாக்குப்பதிவு விவரம் குறித்த ஸ்லிப்பை ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்தபோது தகராறு ஏற்பட்டது. அப்போது பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த பூத் ஏஜென்ட் பாலசுப்பிரமணியன் என்பவரை திமுக நிர்வாகி ராஜன் என்பவர் தாக்கியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நாகர்கோவில் பாரதிய ஜனதா வேட்பாளர் எம் ஆர் காந்தி, திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜன் என இருதரப்பையும் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். இதில் பாரதிய ஜனதாவினர் தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகியை கைது செய்ய வேண்டும் என்று கோரி கோஷங்களை எழுப்பினர். அப்போது திமுகவினரும் கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வாக்கு செலுத்த புதுக்கோட்டைக்கு வந்தவர்களுக்கு புதுக்கோட்டையிலிருந்து திரும்பச் செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தேர்தலை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அறிவித்திருந்த போதிலும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் பெரும் குறைந்த அளவிலான பேருந்துகளில் சிரமங்களுக்கிடையே பயணம் செய்தனர்.
கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் மற்றும் 6 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது. வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைத்து நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்றது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் தங்களது ஜனநாயக கடமையான ஓட்டுரிமையை நிறைவேற்றிய பொதுமக்கள் போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் செங்கம் எம்ஜிஆர் சிலை அருகே பெங்களூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செஞ்சி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திண்டிவனம் செல்வதற்கு அரசு பேருந்து நீண்ட நேரமாக வரவில்லை என தெரிகிறது. இதனால் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி நேரத்திற்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் தவித்துள்ளனர். இதையடுத்து மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக செஞ்சி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பணிமனையில் பேசி உடனடியாக மாணவர்கள் செல்வதற்கு அரசு பேருந்தை ஏற்பாடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் முற்றுகையை கைவிட்டனா்.